இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொது காலம் மூன்றாம் ஞாயிறு இன்றைய வாசகங்கள் நம்மை மீண்டும் ஒரு முறை இறைவனுடைய அழைத்தலை பற்றி நம்மை சிந்திக்க அழைக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகமானது புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது அதிலே இயேசு தம்முடைய முதல் சீடர்களை அழைப்பதை நாம் காண்கிறோம் இதிலே இயேசு யோவனுடைய இறப்பிற்கு பின்பு கலிலேயா முழுவதும் நற்செய்தியை அறிவிக்கிறார் அவர் அறிவிக்கின்ற நற்செய்தி என்னவென்று பார்ப்போமானால் காலம் நிறைவேறிவிட்டது நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் எங்கும் பறைசாற்றி கொண்டு வந்தார் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே உடனே அவர் தமக்கான சீடர்களை தேடி சென்று அவர்களை தேர்ந்தெடுக்கின்ற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் அதற்காக அவர் தேர்ந்தெடுக்கின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம் பிரியமானவர்களே தமக்கு சீடர்கள் தேவை என்று கருதிய இசு ஏதோ ஒரு சந்தை வெளிக்கு சென்று சந்தையிலே அவருக்கு தேவையான ஆளை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை மாறாக கடற்கரைக்கு செல்லுகிறார் மீனவர்களை நோக்கிச் செல்லுகிறார் அங்கு வாருங்கள் முதல் முதலாக அவர் சீமோனையும் அவருடைய சகோதரரான அந்திரேயாவையும் சந்திக்கிறார் அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று சொல்லி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரக்கூடும் ஏனென்றால் கடந்த வார நற்செய்தியிலும் கூட இயேசு தம் சீடர்களை அழைத்ததை நாம் பார்த்தோம் அது வேறு விதமாக இருந்தது அதிலே கூட அந்திரேயாவும் அவருடைய சகோதரரான சீமோனும் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றதை நாம் கடந்த வாரம் பார்த்தோம் பிரியமான சகோதர சகோதரிகளே கடந்த வார நற்செய்தியானது யோவான் நற்செய்தியிலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருந்தது அதிலே திருமொழுக்கு யோவான் இயேசுவை நோக்கி இதோ உலகின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொல்லி இயேசுவை காட்டுவார் உடனே அவரோடு இருந்த இரண்டு சீடர்கள் அதாவது அந்திரேயாவும் மற்றொரு சீடரும் அவரை இயேசுவை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் இயேசுவை பின்தொடர்ந்து சென்ற அந்திரேயா வீட்டுக்கு சென்று தனது சகோதரரான சீமோனை நோக்கி மெசியாவை கண்டோம் என்று கூறி அவரையும் இயேசு இயேசுவிடம் அழைத்து வந்ததாக கடந்த வார நற்செய்தியிலே பார்த்தோம் ஆனால் இந்த வார நற்செய்தி மார்க் நற்செய்தியாளர் அந்திரேவையினுடைய அழைப்பையும் சீமனுடைய அழைப்பையும் வேறு விதமாக நமக்கு காட்டுகிறார் அதாவது அவர்கள் இருவரும் மீன்பிடிக்கு தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் கடலிலே மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவ்வழியாக சென்று அவர்களை அழைத்ததாக நமக்கு நற்செய்தி காட்டுகிறது பிரியமானவர்களை இரண்டு நற்செய்தியாளர்களும் இந்த சீடர்களை இயேசு அழைத்த விதத்தை வேறு விதமாக காட்டினாலும் நமக்கு இரண்டு நற்செய்தியிலும் சொல்லுகின்ற கருத்தானது ஒன்று அதாவது இயேசுனுடைய அழைப்பை கேட்டு பின்தொடர்ந்த சீடர்கள் இயேசுவினுடைய பணிக்காக தம்மையே அர்ப்பணித்து கொண்டார்கள் அவர்கள் இயேசுனுடைய வார்த்தை கேட்டு அழைப்பை கேட்டு உடனே பின்தொடர்ந்து சென்றார்கள் என்ற கருத்தை தான் நமக்கு வலியுறுத்துகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே பாருங்கள் இன்றைய நற்செய்தியிலே பேதுரு சி சீமோனையும் அவருடைய சகோதரரான அந்திரேயாவையும் இயேசு அழைத்த போது உடனே அவர்கள் தனது படகையும் மீன்களையும் தாங்கள் செய்து கொண்டிருந்த தொழிலை அப்படியே விட்டுவிட்டு விட்டு இயேசுவை பின் தொடர்ந்தார்கள் என்று நற்செய்தி சொல்கிறது இன்னும் சற்று அப்பால் சென்றபோது செபதேவியின் மகன் யாகோபையும் அவருடைய சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார் எனவே அவர்களையும் இயேசு அழைக்கிறார் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று சொல்லுகிறார் உடனே அவர்களும் தனது படகிய படகையும் த படகியில் இருந்த தந்தையையும் வேலையாட்களையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்து சென்றதாக இன்றைய நற்செய்தி நமக்கு காட்டுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இதே அழைப்பை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே கூட பார்க்கிறோம் தந்தையாம் கடவுள் யோனா என்ற இறைவாக்கினரை அழைக்கிறார் நினிவே என்ற பட்டணத்திற்கு சென்று கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கும்படி மனம் திரும்பும்படி அழைப்பு விற்கும்படி அவரை அனுப்புகிறார் யோனாவும் செல்கிறார் மக்கள் முன்னிடையே நின்று காலம் நெருங்கிவிட்டது மனம் திரும்பங்கள் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே உடனே நினிவே நகரத்தைச் சேர்ந்த மக்கள் சாக்கு உடை அணிந்து தவம் இருந்து மனம் மாறினார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது இன்றைய இரண்டு வாசகங்களும் குறிப்பாக இன்னும் சேர்ந்து சொன்ன வேண்டுமானால் கடந்த வார நற்செய்தியும் கூட நாம் கடவுளுடைய இறைவு நமக்கு தரும் அழைப்பை பார்க்கிறோம் அழைப்பு என்பது ஒரே விதமாக இருப்பதில்லை பல வகைகளிலே அழைப்பை பார்க்கிறோம் கடந்த வார நற்செய்தியை நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால் கடந்த வாரத்திலே அழைப்பானது திருமுழுக்கு யோவான் வழியாக வந்ததாக பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தியிலே இயேசுவே தானாக முன்வந்து தம் சீடர்களை அழைப்பதை பார்க்கிறோம் அதுவும் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்தவர்களை அழைத்ததை நாம் பார்க்கிறோம் இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் யோனா இறைவாக்கினரை அழைத்து நினைவை மக்களுக்கு தனது செய்தியை சொல்லும்படி அழைத்ததை நாம் பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகங்கள் இறைவனுடைய அழைத்தலை முன்னுறுத்தியபடியே இந்த கடவுளுடைய நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய உடனடி தேவையையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது உதாரணமாக பாருங்கள் இன்றைய நற்செய்தியிலே இயேசு அழைத்த உடனே அவர்கள் உடனே அனைத்தையும் விட்டுவிட்டு கடவுளை இயேசுவை பின் தொடர்ந்து சென்றார்கள் என்று நமக்கு நற்செய்தி சொல்கிறது அதேபோல் முதல் வாசகமும் கடவுள் சொன்ன உடனே யோனா இறைவாக்கினர் அத்தனையும் விட்டுவிட்டு அந்த நகருக்கு சென்று கடவுள் தனக்கு கொடுத்த பணியை செய்ததாக நமக்கு இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது இரண்டு வாசகங்களையும் ஒருங்கிணைந்து இன்றைய இரண்டாம் வாசகத்திலே பவுலடிகளார் நமக்கு சொல்லுகிறார் அன்பர்களே நான் சொல்வது இதுவே இனியுள்ள காலம் குறுகியது அதாவது காலம் நெருங்கிவிட்டது இன்னும் நமக்கு சிறிது காலமே இருக்கிறது எனவே நாம் உடனடியாக அவசரமாக இந்த நற்செய்தியை நாம் அறிவித்தாக வேண்டும் கடவுளுடைய செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய நாம் சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்ற கருத்தை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன பிரியமான சகோதர சகோதரிகளே சில வேளைகளிலே நாம் கடவுளை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவதையோ அறிவிப்பதையோ ஏனோதானோ என்று உதாசீனப்படுத்தி விடுகிறோம் ஆனால் இன்றைய வாசகங்கள் அதற்குரிய உடனடி தேவையை நமக்கு எடுத்து காட்டுகிறது குறிப்பாக இன்றைய கால சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் மக்கள் அனைவரும் வேலைகளை தேடி குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே நாம் நம்மையே பலவிதமான பணிகளிலே ஈடுபடுத்திக் கொள்கிறோம் வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி பணி பள்ளிகளுக்கு செல்வ செல்வதாக இருந்தாலும் சரி குடும்ப காரியங்களிலே ஈடுபட்டு குடும்பங்களை நாம் க வளர்ப்பதிலே இருந்தாலும் சரி பிள்ளைகளை பராமரிக்கும் பணியாக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே பல பணிகளிலே குடும்ப பணியாக இருந்தாலும் சரி சமுதாய பணியாக இருந்தாலும் சரி நாம் நம்மையே பல பணிகளிலே நம்மையே நாம் ஈடுபடுத்தி கொள்கிற இந்த காலங்கட்டங்களிலே நற்செய்திக்கும் நம்மால் முடிந்த ஒரு சிறு நேரங்களை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்ப கருத்தை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த வாசகங்களையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நச்செய்தியிலே இயேசு தம் சீடர்களை அழைத்து அவர்களுக்கு பணிவாழ்வுக்கு அனுப்பியது அனுப்பியதாக இருந்தாலும் சரி இல்லை இன்றைய முதல் வாசகத்திலே யோனா இறைவாக்கினரை கடவுள் நினைவை நகரத்துக்கு அழைத்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக அந்த கடவுள் அ அழைக்கப்பட்டவர்கள் எனவே இந்த வாசகத்தை கேட்ட உடனே உடனே நாம் அனைவரும் ஏதோ ஒரு நகரத்துக்கோ மக்களுக்கோ சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டுமா என்று நாம் சிந்திப்போமானால் சாத்தியமானால் அதுவும் வேண்டும் ஆனால் முதலிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போமானால் பிரியமானவர்களே நமது குடும்பங்களிலே நாம் வாழுகின்ற குடும்பம் என்ற அந்த குட்டி திருச்சபையிலே நற்செய்தியை அறிவிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் தாய் தந்தையர் தம்முடைய குழந்தைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் சகோதர சகோதரிகள் தங்களுக்கிடையே இந்த நற்செய்தியை அறிவித்துக் கொள்ள வேண்டும் நாம் எப்பொழுது இந்த நற்செய்தியை அறிவிக்க நாம் முதலிலே குடும்பங்களிலே நமது இந்த கடவுளுடைய அன்பை மன்னிப்பை கடவுளுடைய நற்செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது பிரியமானவர்களே அதே நற்செய்தி சமுதாயத்திற்கும் அது அறிவிக்கப்படுகிறது எனவே பிரியமானவர்களே நமது குடும்பங்களிலே முதலிலே நற்செய்தி அறிவிப்பதை நாம் தொடங்குவோம் நமது குடும்பங்களிலே உள்ளவர்களிடம் கடவுளை பற்றி பேசுவோம் கடவுளுடைய பைபிளை பற்றி திருவிபுளியத்தை பற்றி நம் குடும்ப சகோதர சகோதரிகளோடு குடும்பத்தில் உள்ள குழந்தைகளோடு முதலிலே பேசுவோம் பிரியமானவர்களே அதுதான் முதலில் முதலிலே நமக்கு கொடுக்கப்படுகிற நற்செய்தி அறிவிக்க அறிவிக்கின்ற பணி நமது குடும்பங்களிலே நாம் நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது நாமும் நற்செய்தி அறிவிப்பவர்களாக மாறுகிறோம் அன்புக்குரியவர்களே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி நம் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கின் வழியாக அழைத்திருக்கிறார் அந்த அழைத்த கடவுளின் குரலை கேட்டு அவர் நமக்கு விடுக்க இருக்கும் செய்தியை கேட்டு அந்த செய்தியை அந்த அன்பின் செய்தியை அவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த மன்னிப்பின் செய்தியை சகோதர சகோதரத்துவ செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ தொடர்ந்து கண்களை மூடி ஜிபிப்போம் எங்கள் அன்பின் தகப்பனை உமது அழைத்தலை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே உணர்ந்து உமது வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுத்து கேட்டு அந்த செய்தியை நாங்கள் எங்களோடு வாழுகின்ற மக்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஆமே